ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். இந்த தீபாவளிக்கு மெஹந்தி டிசைனாக வைக்கணுமா, ரொம்ப சட்டுன்னு வீட்டிலே வைக்கணுமா, குறைந்த செலவில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது தாங்க ஹென்னா ஸ்டென்சில். இந்த ஸ்டென்சில்னால் என்னான்னு பார்த்தீங்கன்னா அச்சு தான். நம்ம கோலத்துலனா நம்ம வந்து அச்சு போடுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ கையிலையும் நம்ம வந்து ஹென்னாக்கு மருதாணிக்கு வந்து அச்சு போகிறதுக்கு ஹென்னா ஸ்டென்சில்னு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் கிடைக்கிது, ஆன்லைனில் கூட நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கையிலுமே போடுற மாதிரி ஒரே டிசைனாக அப்படியே ஒரே பேக்லேயே நமக்கு வந்து வருது. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஸ்டென்சில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குங்க, அதனால நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து கையில் அப்ளை பண்ணி நம்ம டிசைன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெருசாக இருக்கும், நம்மளோட அந்த பாம், அந்த கை, அந்த ஃபிங்கர் எல்லாம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஒட்டினோம்னா அந்த ஷேப்புக்கு வந்து வராது, நம்ம கையோட ஷேப்புக்கு வராது. அதனால வந்து நம்ம முதல்ல அந்த பாமில் வைக்கிற மாதிரி, அந்த கையில் ரவுண்டில் வைக்கிற மாதிரி முதல்ல அந்த ஷேப் மட்டும் தனியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஃபிங்கர்னா நல்லா நம்ம அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கிட்டு நம்ம எங்கே வைக்க போகிறோங்கிறத முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கை உள்ளங்கையிலையும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம மேல் பகுதியும் மேல் பக்கமும் நம்ம வந்து வச்சுக்கலாம். நமக்கு எங்கே நீங்கள் போடணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காட்டின மாதிரி அந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். எங்கே தேவையோ அந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து கோனு. இந்த கோனை வந்து இந்த நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற கோனை வாங்கி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த டிசைன் ஃபுல்லுமே. நம்மக்கிட்ட கோனு வந்து இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணுவோம்ல தலைக்கு, அது கூட நீங்கள் என்ன செய்யலான்னா லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு தண்ணியை, அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே ஒரு 2 hours அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா கலர் பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட விரல் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமையாக அந்த ஸ்டிக்கரை வந்து எடுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பொறுமையாக அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம எடுக்கலாம். அங்கங்கே அப்படியே ஸ்டிக் ஆகியிருக்கும், ஆனால் நம்ம பொறுமையாக எடுக்கும்போது அது ஃபுல்லாக வந்துடும். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. கையை வந்து இப்போ வாஷ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தோம்னா நம்ம கையில் வந்து அழகான ஒரு ஹென்னா டிசைன் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சனா தமிழுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.